Hi student, good morning. I am Rai Kumar. We will talk about chapter 3, theory applications, exercise 3.2, la fourth sum. Very important question. Find a polynomial equation of minimum degree with rational coefficients having root 5 minus root 3 as a root. Root 5 minus root 3, endume root number, irrational number. But endume irrational number, idhukku vandha edra roots irukum, 4 roots irudalam. Na idhu roots a irundhuchna plus 4 root a irukum, inga munadi minus, inga plus irukum, rendume minus appo solli 4 roots irudalam. Okay va, sari paarga, find given the roots, given root 5 minus root 3 is a root, therefore root 5 plus root 3 and minus root 5 plus root 3 and minus root 5 minus root 3 is also a root of the equation. Okay, ipo root a irukum na enna eduthukitina idu rendu first eduthukuren root 5 minus 3 root plus 3 eduthukuren again indha rendu eduthukuren indha rendu eduthukuren rendu renda pirichikittu idhukku sum of the root product of the root kandupidikuren idhukku sum of the root and product of the root kandupidikuren rendu equation kedaikum again rendeyum multiply pandren equal to oru answer kondu varaporen adha idhukku 4 roots irukanaala first eduthukrena let alpha equal to root 5 minus root 3 and beta equal to root 5 plus root 3 இப்படி எடுக்கணும் அவசியம் கிடையாது இத நீங்க எடுக்காம சம் செய்யலாம் எடுக்காம இந்த ரெண்டையும் நீ கம்பேர் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதலாம் தப்பு கிடையாது ஓகே அதே போல இந்த பக்கம் எடுத்துக்கறேன் and comma equal to minus root 5 plus root 3 and delta equal to minus root 5 minus root 3 எடுத்துக்கறேன் ஓகே ஃபர்ஸ்ட் இதுக்கு சம் ஆஃப் தி ரூட் ஆல்பா பிளஸ் பீட்டா போடுறேன் அப்ப இந்த ரெண்டு ஆட் பண்ணும்போது ரூட் 3 கேன்சல் ஆயிருமா ரூட் 5 பிளஸ் ரூட் 5 ஆட் பண்ணீங்கன்னா 2 ரூட் 5 அகைன் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்போ ரூட் 5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் அப்போ ரூட் 3 ரூட் 5 என்ன பண்ணுது 5 ரூட் 3 நேரம் 3 5 மைனஸ் 3 என்னது 2 அதே போல் இந்த பக்கம் வரேன் காமா பிளஸ் டெல்டா ஈக்குவல் டு ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா ரூட் த்ரீ மைனஸ் ரூட் த்ரீ கேன்சல் ஆயிரும் இங்கே ஒரு மைனஸ் ரூட் ஃபைவ் இங்கே ஒரு மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் கிடைக்கும் ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் ரூட் டூ ரூட் ஃபைவ் ஒரு மைனஸ் மைனஸாக மைனஸ் டூ ரூட் ஃபைவ் அடுத்து காமா டெல்டா ரெண்டு மல்டி பண்ணிங்கன்னா மல்டி பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி இந்த ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கிடைக்கும் தெர்ஃபோர் மைனஸ் ரூட் பண்ணால் ஃபைவ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு டூ அப்போ காமா டெல்டா ஈக்குவல் டு என்னது டூ தெர்ஃபோர் த ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு மட்டும் ஃபார்ம் எழுதுறேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்டுங்க என்ன டூ ரூட் ஃபைவ் டூ ரூட் ஃபைவ் எக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் என்ன ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் என்ன மைனஸ் 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 என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் அப்போ டூ ரூட் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ப்ராடக்ட் ரூட் என்னது டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு என்ன பண்ணுறேன் கேட்டீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறேன் ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணும்போது ஈக்குவல் டு நமக்கு ஜீரோ இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இருக்குது இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இருக்குது அது கம்மி ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறேன் ரெண்டு ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணுறேன் தெர்ஃபோர் த ப்ராடக்ட் இஸ் மல்டி பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ மைனஸ் டூ ரூட் ஃபைவ் எக்ஸ் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ தனியாக வச்சுக்கிறேன் இன்று இங்கே அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் எக்ஸ் எடுத்துடுறேன் என்ன ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்கும் ஜீரோ இருக்கும் ஈக்குவல் டு ஜீரோ இங்கேயும் அதேமாதிரி தான் ஏ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இதை ஆட் பண்ணுறது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சொல்லப்போ ஏ ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ ஏபி டூ டூ சார் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் டூ ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் ஃபோர் கிடைக்கும் டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் ரூட் பை ஸ்கொயர் பண்ணால் ஒரு ஃபைவ் கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ ஃபோர் பை சார் டுவெண்ட்டி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் ஓகேண்ணா அகெயின் இதை ஆட் பண்ணிங்கன்னா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் டுவெண்ட்டி எக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் ஓகே அப்போ ஆன்சர் இஸ் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் ஏ ரெக்யூர்ட் த ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் ரேஷனல் ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாத நம்பர்ஸ் எதுவுமே இல்லை இல்லை அதுதான் எனது ஆன்சர் ஓகேவா
ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதான் ரெண்டாக பிரிச்சிக்கணும். இப்போ வருஷம் ரொம்ப அளவு எழுத வேண்டியதில்லை. ஆல்பா பீட்டா நான் எழுதி எடுத்துருக்கேன், எடுத்து ரெண்டு ஆட் பண்ணுறீங்க. அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் போடுறீங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இண்டெக்ஸ் ப்ளஸ் வடாட் ரூட் ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இந்த ரெண்டு ஆன்சர் பண்ணிக்கிறீங்க, மல்டி பண்ணுறீங்க. அதை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ கம்பன் பண்ணிக்கிறேன், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ கம்பன் பண்ணிக்கிறேன். அது அகைன் ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கும், சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் வந்துடும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க் யூ.